வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அட்டகாசமான சாமந்தி பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே சாமந்தியில் கலர் கலராக வளர்க்குறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு அழகாக நமக்கு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி பூக்கக்கூடிய ஒரு செடி. நமக்கு கூல் கிளைமேட் வரும்போது இது நிறைய பூக்கும், ரொம்பவும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த செடியில் இந்த வாட்டி வந்து நான் இப்போ ரொம்ப கசகசன்னு நிறைய கலர்ஸ் எல்லாம் எடுக்கிறதில்ல, நாட்டு வெரைட்டிஸ் மட்டும்தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது இது ஹைப்ரிட் தான். இது வந்து நான் மதர் பிளான்ட்டுக்காக நம்ம கிளைமேட்டில் வச்சு வளர்த்து மதர் பிளான்ட்டாக பண்ணும் அப்படிங்கிறக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது கொஞ்சம் வளர்க்குறது சவாலான விஷயந்தான், ஆனால் இல்லை நான் வளர்த்துக்குவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த கலர் வித்தியாசமாக இருக்குது, வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வாங்கி வளர்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அப்படி தான் நான் ஒரு தடவை வந்திருந்ததுன்னு சொன்னப்போ நிறைய பேர் வந்து இல்லை நீங்கள் கொடுங்க நான் வளர்த்துக்கிறேன், எனக்கு அது வளர்க்குறக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய மண் கலவையெல்லாம் சூப்பராக அது வளரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கினாங்க. வளர்த்தும் அருமையாக காமிச்சாங்க. நான் தான் அந்த டைமில் அந்த கலரை மிஸ் பண்ணிட்டேன், அதனால் இந்த தடவை கிடச்சப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். நீங்கள் இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ், அதே சமயத்தில் நல்ல மண் கலவை. நம்ம எப்போவுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு பங்கு மண், ஒரு பங்கு கொக்கோபிட்டு, ஒரு பங்கு வர்மி கம்போஸ்ட்டு, பயோ ஃபர்டிலைசர், இந்த மாதிரி கலவையான மிக்சிங்கில் வச்சு வளர்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வரும், நல்லா பூவும் நிறைய எடுக்கும். இந்த வாட்டி இதை கண்டிப்பாக மதர் பிளான்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கும் யாராவதுக்காவது இதை வளர்க்கணும் விருப்பப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வெப்சைட்டில் போட மாட்டேன், எனக்கு கம்மியாக தான் பிளான்ட் கிடச்சிருக்கு, அதனால் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சாமந்தி வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம கரெக்டான ப்ரொபோர்ஷனில் மண் கலவை மட்டும் போட்டோம்னா போதும், ரொம்ப நல்லாவே வந்துடும். எனக்கு போன வாட்டி வந்தது பெருக்காக நிறையா சுற்றுறது பறித்து போட்டுருச்சு செடியை, அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் இந்த செடி நீங்கள் வச்சு வளர்த்து பாருங்கள், அழகு கலர் இல்லையா. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.